ஹாய், ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக சேஃபாக பத்திரமா இருங்க, சரிங்களா? இன்றைக்கி வந்து ஹோம்மேட் ஏர் ட்ரை க்ளே தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு க்ளீன் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க, சின்னதாக கப் எடுத்துக்கோங்க. இதில் 4 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஆல்ரெடி 1 ஸ்பூன் நாம் ஆட் பண்ணியிருந்தோம். இன்னும் 1-3 ஸ்பூன் மைதா வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேயா? 4 டேபிள் ஸ்பூன் மைதா வந்து நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேயா? ஓகே, இப்போ 4 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்துருக்கோமா, அதனால் அதுக்கு பாதிக்கு பாதி 2 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க, சரிங்களா? தூள் உப்பு போட்டுக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். ஓகேவா? இதில் என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் சுகர் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு 2 ஸ்பூன், சுகர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, மைதா உப்பு சுகர் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து 4 டேபிள் ஸ்பூன் மைதானா அதை விட டபுள் மடங்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோ. 8 ஸ்பூன் வந்து வாட்டர் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பவுல் பத்தாதுன்னு நினைக்கிறேன், அதனால் வேறு ஒரு பவுலில், நல்லா கொஞ்சம் பெரிய பவுலில் மாற்றிக்கலான் இருக்கேன். ஓகேயா? இதை மாற்றியாச்சு. இப்போ வந்து இதை நல்லா 1 ஸ்பூன் வச்சு நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மைதாவோட கெட்டியாக அந்த மைதா இல்லாத மாதிரி நீங்கள் நல்லா அடிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சர்க்கரை உப்பு இது எல்லாமே நல்லா கரையணும், சரிங்களா? இந்த மாதிரி சீக்கிரமாக நல்லா அப்படி அடித்து விட்டு நல்லா கரையிற அளவுக்கு இது பண்ணிக்கோங்க, சரியா? அந்த கெட்டியாக இருக்கிறதுலாம் இல்லாமல் ஒரு மினிமம் 10 to 15 மினிட்ஸ் ஆகுது இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த வாட்டர் கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வரும், அந்த கெட்டியாக இருக்கிறதெல்லாம் போயிட்டு. ஓகே, நான் 1-15 மினிட்ஸ் வந்து பண்ணி வச்சுருக்கேன். அதை பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து திக்காகணும் இல்லையா, அதுக்காக நாம் ஏன்னா க்ளூனா கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், அதுக்காக நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை ஹீட் பண்ணிக்க போகிறோம். ஒரு பவுலில் வாட்டர் ஹீட் பண்ணி அதில் இதை வச்சு நல்லா ஹீட் பண்ண போகிறோம். ஓகே, பாயில் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபெவிகால் வந்து நல்லா திக்னஸ்ஸாக வந்துடுச்சு இல்லையா. இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக டெஸ்ட் பண்ணிடலாம். இப்போது இந்த க்ளூவை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு ஒரு பேப்பர் ஒன்று, துண்டு பேப்பர் ஒன்று எடுத்துட்டு அதை டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இதோட எட்ஜில் வந்து நான் லைட்டாக அந்த நம்ம பண்ணி வச்ச க்ளூவை வந்து லைட்டாக ஸ்பூன் வச்சு அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு இதை ரோல் பண்ணி நம்ம ஒட்ட போகிறோம், சரியா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அது மேலே ஆல்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபை ஆகும். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை பை.